திஸ் இஸ் டாக்டர் தர்ஷு. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம வயிற்றுல வளர்ற குழந்தை ஒவ்வொரு வாரமும் எப்படி எப்படி வளருது, எந்த சைஸ்ல வளருது, என்ன மாதிரி இருக்கு, எதெல்லாம் வளருது, இதெல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க முழு கர்ப்ப காலத்தை வந்து மூன்று இதாக பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், அப்புறம் தேர்ட் ட்ரைமஸ்டர். இப்போ நாம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னா என்னன்னா, வந்து உங்களோட ஸ்டார்டிங் ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்லேருந்து மூணாவது மாதம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரைமஸ்டரில் தான் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ அந்த த்ரீ மந்த்ஸாக வந்து கர்ப்பம் கலையிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுதான் உங்களோட உயிர் நாடின்னு சொல்லுவாங்க. முதல் வாரத்தில் என்ன நடக்கும்னா, வந்து ஓவுலேஷன் டைம் நடக்கும். ஓவுலேஷன் டைம்னா என்ன, உங்களோட கரு முட்டையும் விந்துகளும் வந்து சேர்ந்து ஒரு இது ஃபார்ம் ஆகும், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஃபார்ம் ஆகும். அதிர்ச்சியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அப்போவே வந்து முதல் வாரத்திலே வந்து அது ஃபார்ம் ஆகிறப்பே வந்து அது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா, அதுக்கு ஜீன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா, அதையும் வந்து அப்போவே டிசைட் பண்ணிக்கும். அது ஒரு குழந்தையா இல்லை ரெண்டு குழந்தை மூணு குழந்தை எல்லாமே வந்து அந்த டைமில் தான் வந்து அது வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் முதல் வாரத்தில் நடக்கிற ப்ராசஸ். ரெண்டாவது வாரத்தில் என்ன நடக்கும்னா, வந்து அந்த இது சைக்கோ இது ஃபார்ம் ஆகிருக்குங்களே, அது வந்து யூட்ரஸில் வந்து இம்ப்ளான்ட் ஆகும். ஸோ அது இம்ப்ளான்ட் ஆகிட்டு யூட்ரஸ் கூட அட்டாச் ஆயிரும். ஸோ அப்போ வந்து உங்கள் குழந்தைங்க வந்து ஒரு பால் ஆஃப் செல்ஸ், குட்டி குட்டியாக ஒரு பால் மாதிரி உள்ள செல்ஸாக இருக்கும். அந்த மாதிரி தான் உங்கள் குழந்தை வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். மூன்றாவது வாரத்தில் வந்து அதே இதாக தான் இருக்குங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து என்னென்னலாம் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி அப்போவே வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான கீரை வகைகள், பழங்கள், காய்கறிகள் அப்பயே வந்து நீங்கள் எடுத்துக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாலாவது வாரத்தில் தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். எப்படி இருக்குன்னா, நார்மலாக உங்களுக்கு பீரியட்ஸ் வரும்ல, ஸோ அந்த மாதிரி எல்லா பெயினுமே இருக்கும். லோ அப்டோமினல் பெயின், அடிவயிறு வலி இருக்கும், அப்புறம் வந்து முதுகு வலி இருக்கும், அப்புறம் வாமிட்டிங் வர மாதிரி, ஒரு மூட் ஸ்விங்ஸு, உங்களுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் டைம் அப்போ என்னென்னலாம் இருக்கோ அதே மாதிரி வந்து அது சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ உங்கள் நாலாவது வாரத்தில் உங்கள் குழந்தை சைஸ் வந்து பாப்பி சீடுன்னு சொல்லுவாங்க, கசகசன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த குட்டியாக தான் ஃபார்ம் ஆயிருக்கும் குழந்தை. ஸோ அப்போ உங்கள் குழந்தை வந்து கசகசா ஷேப்பில் இருக்குங்களா, ஸோ அப்போ வந்து ஒரு மூணு லேயர் வந்து கவர் பண்ண மாதிரி அந்த இதில் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் மந்த். ஃபர்ஸ்ட் மந்தில் வந்து அந்தளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது, அந்தளவுக்கு மெயினாக சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் வந்து முதல் நுனியே அங்கேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்னு அந்த மெயிலே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு ஜாலியாக தான் இருப்பீங்க, ஃப்ரீயாக இருப்பீங்க, அந்த மாதிரி எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. ஸோ அஞ்சாவது வாரம், அஞ்சாவது வாரத்தில் என்ன மெயின் இதுனா வந்து உங்களோட பீரியட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதிலே வந்து நீங்கள் மோஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்புறம் வீட்டிலே வந்து யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா ஒஜிஷனை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு செக்அப்லாம் போயிருப்பீங்க. அப்போவே வந்து அவங்க ஃபோலிக் ஆசிட் இந்த டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ரெண்டாவது மாதம் கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கேனில் தாங்க மெயினாக கன்ஃபார்ம் பண்ண முடியும் என்னென்ன வந்து குழந்தை ஹார்ட் பீட் இருக்கா, அப்புறம் எத்தனை குழந்தை ஃபார்ம் ஆயிருக்கு, எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ். ஆறாவது வாரத்தில் உங்கள் குழந்தை வந்து மாதுளை விதைகள் அந்த சைஸ் வந்து ரீச் ஆயிருக்கும். கண்ணு மூக்கு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்னா, வந்து ஒரு ரெண்டு உருண்டை இங்கே ஒரு உருண்டை அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கும். அது ஒரு ஹியூமன் லைக் அந்த மாதிரி இருக்காது, மைல்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் என்னென்ன உங்களுக்கு என்ன தெரியும்னா, பிரெஸ்ட் வந்து மார்பகங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் வலி இருக்கும், அப்புறம் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் வாமிட்டிங், அப்புறம் வந்து மூட் ஸ்விங்ஸு இதெல்லாமே இருக்கும். இந்த வீக்கில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். வாமிட்டிங் இருக்கிறதுனால சாப்பிடாமல் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. வாமிட்டிங் எடுத்தாலுமே வந்து நீங்கள் கரெக்டாக அதை சாப்பிட்ணும், அந்த விட்டமின்ஸ் வாமிட்டிங் சாப்பிட்ணும், அந்த விட்டமின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கணும். ஏழாவது வாரத்தில் உங்கள் குழந்தையோட சைஸ் வந்து ப்ளூபெரி சைஸ் அளவுக்கு வளர்ந்துருக்கும். உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னா, வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்ணும், அப்புறம் வந்து நிறைய நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கணும். அதுதான் மெயின் திங். தோராயமாக சொல்லணும்னா, உங்கள் பேபி வெயிட் வந்து 0.5 ஒரு 1 கிராம் வரைக்கும் இருக்கும். எட்டாவது வாரத்தில் உங்கள் குழந்தையோட சைஸ் வந்து ராஸ்பெரி சைஸ் உங்கள் குழந்தை வந்து வளர்ந்துருக்கும். ஸோ நீங்கள் இந்த டைம் வந்து குழந்தை வெயிட் வந்து ஒரு 1 to 1.3 கிராம் அளவுக்கு தோராயமாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு குழந்தை
வந்து அந்த ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஒரு ஷேப் இல்லாமல் இருந்த குழந்தை இப்போ வந்து ஒரு ஃபீட்டஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ உங்கள் குழந்தை வந்து மூமெண்ட்டு இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ உங்கள் குழந்தையோட ஹார்ட் பீட்டும் நம்ம கேட்கலாம். உங்களோட கர்ப்பப்பை வந்து ஒரு ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு வந்து கெட்டியாகவும் பெருசாகவும் ஆயிருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால் வந்து மோஷன்லாம் கரெக்டாக போங்க, ரொம்ப டைட்டாக போகாதீங்க, அதுக்கு வந்து நிறைய தண்ணீர் குடிச்சுக்கோங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க, நீங்கள் கால்சியம் வந்து அதிகமாக சாப்பாட்டு உணவுகளையும் எடுத்துக்கலாம். இப்போ 3வது மாதத்துக்கு வந்திருக்கும், தட் இஸ் 9வது வாரம். இதில் உங்கள் குழந்தை வந்து செரி சைஸுக்கு வந்து வளர்ந்துருக்கும். ஸோ அப்போ வந்து உங்கள் குழந்தையோட கண்கள் இதெல்லாமே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் வந்து முழுசாக ஃபார்ம் ஆகிருக்காது, ஒரு கேப்பில் இப்படி கேப்பில் இருக்கும், கண்ணை வந்து திறக்க முடியாது குழந்தையால். உங்களுக்கு என்ன மெயின் பிரச்சனை இருக்குன்னா நெஞ்சரிச்சல் இருக்குங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு எல்லாமே வந்து இது பண்ணும். வாரம் போக போக வந்து உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் அதிகமாகிட்டே தான் போகும், புது புது சிம்டம்ஸாக வரும் நம்மளுக்கு. ஸோ 9வது வாரத்தில் வந்து 2 கிராம் இருக்கும் குழந்தை. ஸோ 10வது வாரத்தில் வந்து உங்கள் குழந்தை வந்து ஆலிவ் கிரீன் சைஸ் அளவுக்கு இருக்கும், அது ஒரு 4 கிராம் கிட்டே இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு வந்து என்ன இதுன்னா ஹேரு, உங்களோட முடி, உங்களோட நெயில்ஸ் இதெல்லாமே வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஈஸ்ட்ரஜன். ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக சாப்பாட்டில் எடுத்துக்கணும். 11வது வாரத்தில் குழந்தை வந்து ஒரு அத்திப்பழம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ வந்து என்னென்னா உங்கள் குழந்தை வந்து ஒரு 7-8 கிராம் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து உங்கள் பேபியோட வந்து கை விரல்கள் அப்புறம் வந்து கால் விரல்கள் இதெல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்காது, ஒரு பட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து குழந்தை வந்து பேபி மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் உள்ள நம்ம வயதுக்குள்ள. இப்போ 12வது வாரம் வந்து உங்கள் குழந்தை வந்து ஒரு லைன் எலுமிச்சை, குட்டி எலுமிச்சை சைஸ் அளவுக்கு வளர்ந்துருக்கும், அது ஒரு 12-14 கிராம் வரைக்கும் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த டைம் வந்து உங்கள் குழந்தை 12வது வாரத்தில் வந்து மெயினாக என்ன கற்றுக்கும்னா கை சூம்புறது கற்றுக்கும், சரிங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கை சூம்புறது அது எல்லாமே வந்து எப்படி பண்ணணும் எல்லாமே வந்து அந்த டைமே வந்து அது கற்றுக்கும். ஸோ இந்த டைம் வந்து 12வது வாரத்தில் உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து உங்களோட வாமிட்டிங்கு இதெல்லாமே வந்து குறைஞ்சிருக்கும், டயர்ட்னஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கும். இது குறைஞ்சா வந்து இன்னொன்று ஏறும், என்னென்னா வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக போகாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து உங்களோட ஓரல் ஹைஜீன், உங்களோட பற்கள் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். ஏன்னா வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அதுலேருந்து தான் மெயினாக வந்து பரவும். ஸோ அது வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட்டான திங். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும், 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுங்கள், ரொம்ப அழுத்தி ப்ரஷ் பண்ணாதீங்க, ரொம்ப சுகர் ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, நைட் டைம் வந்து சுகர் ஐட்டம் சாக்லேட் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு எதுவும் படுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்கள் பேபியோட டெவலப்மெண்ட். இதெல்லாம் நான் சும்மா ஒரு பேசிக்காக இதெல்லாம் அவுட்லைனாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் சொல்லியிருக்க எல்லாமே வந்து ஒரு தோராயமான இதாக தான் சொல்லியிருக்கேன், வெயிட்டும் சரி அதோட சைஸும் சரி. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இருக்குது ப்ரெக்னென்சி பற்றி, அதுவும் நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் வந்து நம்மளுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும், அப்புறம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும், அடுத்து என்ன பேபி எப்படி வளரும் இதெல்லாம் வந்து நம்ம கேட்டுக்கிறது ரொம்ப இதாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் தர்ஷோ. ஸ்டே டியூன் கைஸ்.